சார், இப்போ ரெண்டு பேருக்குமே இந்த கேள்வி, ரெண்டு பேருமே ஒருத்தவங்களுக்கு இன்னொருத்தவங்களும் சொல்லுங்க. ஏன்னா இப்போ ரெண்டு பேருமே ஆக்டரா பெரிய வெர்சலிட்டிஸ் காட்டுறவங்க ஸ்க்ரீன்ல. இப்போ கார்த்திக் சுப்ராஜ் சார் ஒரு ஒன்று எழுதும் போது அவர் ஒன்று எழுதியிருப்பார், இப்படிதான் எழுதணும், ஓகே இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த கேரக்டராக மாறும் போது இருக்கு இல்லையா, நான் எஸ் ஜே சூர்யா சார்ட்டையும் அதை பார்க்குறேன், லாரன்ஸ் சார்ட்டையும் அதை பார்க்குறேன். ஒரு ரோல் கொடுத்துட்டா, இப்போ மார்க் கேன்டீனில் கூட பார்த்தீங்க அப்படின்னா மியோ அப்படின்னு ஒன்று பண்ணது, அது ஆதிக்கே எழுதியிருப்பாரா அப்படின்னு தெரியல. நீங்கள் எந்த இடத்துல அதெல்லாம் வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணுவீங்க, இப்படி தான் இந்த கேரக்டர் இருக்குன்றது எங்கே டிமாண்ட் பண்ணி நீங்கள் மைண்ட்குள்ளே ஃப்ரீஸ் பண்ணுவீங்க? அப்படி இல்லை, ஒவ்வொரு டேரக்டர்கிட்ட ஒவ்வொன்று. சில டேரக்டர்ஸ் ஆக்ட் பண்ணி காட்டுவாங்க, சில டேரக்டர்ஸ் வெறும் சீனை மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் ஆக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. கார்த்திக் சார் ஆக்ட் பண்ணலாம் காமிக்க மாட்டாங்க, கார் சார் ஆக்ட் பண்ணி காட்ட மாட்டார், ஆக்டிங்கே பண்ணி காட்ட மாட்டார். பட் சீனை கொடுத்துட்டு நம்ம ஒரு பத்து ரகமாக பண்ணிக்காமல் அதுலேருந்து ஒன்று எடுப்பார். அது அவர் என்ன பிடிக்குதுன்னு நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். ஃபஸ்ட்டு நம்ம போய் மாசாக ஒன்று பண்ணிவிடுவோம், அது சைலண்ட்டாக இருக்கும் ஃபேஸு. அப்புறம் ரொம்ப கிளாஸாக பண்ணுவோம், அதுக்கும் சைலண்ட்டாக தான் இருக்கும். அப்புறம் வேறு ஒன்று பண்ணுவோம், அதுக்கும் அப்புறம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி புரிஞ்சிக்கிட்டு நம்மளாக ஒன்று புரிஞ்சிக்கிட்டு ஒன்று பண்ணுவோம், ஆ இது பண்ணுங்கன்னு சொல்லுவார். அது 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 ரொம்ப கஷ்டம். ப்ளஸ் வேறு எங்ககிட்ட பேப்பர் வந்த உடனே என்னென்னா, இந்த சீனில் மேக்ஸிமம் என்னெல்லாம் பண்ணலாம், சேரில் உட்கார்ற சீனு, ஒரு சேரில் உட்காந்துக்கிட்டு பேசுறதுன்னு ஒன்று, சேர்லேயே படுத்துக்கிட்டு தலைகீழாக படுத்துக்கலாமான்லாம் அவர்கிட்ட. அவர் உள்ளே வந்தவுடனே சார் இப்படி காலை போட்டுக்கிட்டுமா, சார் காலை தூக்கி மேலே போட்டு தலை இப்படி வச்சுட்டு கீழே படுத்துக்கிட்டுமா, இப்படிலாம் செஞ்சு கேட்பேன். அதில் வந்து அவர் வந்து இல்லை இந்த தலைகீழை படுத்து ஒன்று பண்ணிங்களா, அதை பண்ணுங்கள் அப்படின்னு. பட் ஆனால் நம்ம பண்ணணும், நம்ம அந்த சீனை உள்வாங்கி அங்கே அந்த சீனில் சின்ன சின்ன இடத்துல என்ன ஒருத்தரை அடிக்கணும், ஒருத்தரை அடித்து கூப்பிடணும், அடித்து முடிய பிடிச்சி கூட கூப்பிடலாம். ஆனால் அந்த மீசையை பிடிச்சி பிடும், மீசையை பிடிச்சி இழுக்கும்போது அவன் இப்படி வருவான்ல, அதில் ஒரு அதை வந்து நம்ம செய்யணும். அப்போ சார் மீசையை பிடிச்சி மட்டும் இழுத்துக்கிட்டா அப்படின்னா ஒரு காமெடி ஒர்க் அவுட், அவர் சிரிச்சிருவார் உடனே, உடனே சிரிச்சிருவார், ஆ ஓகே நல்லாயிருக்கு பண்ணுங்கன்னு சொல்லுவார். ஸோ நம்ம ஒரு சீனை வந்தோடனே ஒரு பத்து ரகமாக பண்ணி காமிச்சா அதுலேருந்து ஒன்று எடுப்பார். இந்த கம்போசிஷன்லாம் எப்படி சார், ரெஃபரன்ஸா இல்லை யாரையாவது மைண்டில் வச்சா? ஐடியா அது கிடையவே கிடையாது, மாஸ்டர்ட்ட அந்த காப்பி மட்டும் கிடையாது, அங்கே ஸ்பாட்டில் நம்ம ஒரிஜினல் வருதோ என்ன வருதோ அதுதான். சார் நீங்கள் உங்களோட கம்போசிஷன் நமக்கு எப்படின்னா, நானும் கொஞ்சம் நிறைய அந்த இங்கிலீஷ் படங்கள் பார்க்குறது அந்த வேலைகள்லாம் கொஞ்சம் பார்ப்பேன். அப்படிங்கும்போது சரி இவர்கிட்ட போனால் இவருக்கு ஃபார்முலா 44 ஏன்னா இவர் முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்காரு, தெரியும் தெரியும். அங்கே ஆதிக்கிட்ட போனால் ஃபார்முலா நம்பர் 85 பண்ணுறது. அது மாதிரி ஒரு நாள் இன்னொரு டைரக்டர் படத்துக்கு போய் நடிக்க போயிருந்தேன், திடீர்னு போயிட்டு நம்ம மார்க்கான ஷெட்டில் முடித்து இதுக்கு போகிறேன், அது திருநெல்வேலி ஷூட்டிங்கு போனால் டபக்குன்னு நான் லவுடாக பேச ஆரம்பிக்கிறேன் சார் அப்படின்னு. ஓ இல்லை சார், இல்லை சார் நான் அங்கே போயிட்டு வந்தேன். அந்த அந்த மீட்டர் மெயின்டைன் பண்ணுற சவால் உங்களுக்கு இருக்குல்ல சார், சந்திரமுகி பண்ணிட்டு இருக்கும்போது இதுவும் பண்ணிட்டு இருந்தீங்க சைமன்டேனியஸா, அப்போ அங்கே வேட்டை எனக்கு வேற ஒரு பாடி லாங்குவேஜ், வேற ஒரு எஃபர்ட்டு, வேற ஒரு லாங்குவேஜ் இருக்கும், இங்கே வேறையா இருக்கும். அதை அது எப்படி சார் அதை கரெக்டாக இதுக்கு இதுதான் அப்படின்னு ஃப்ரீஸ் பண்ணி போகிறது? அதை டேரக்டர்கிட்ட வரும்போது நம்ம மைண்ட் செட் ஆகிடும். வாசு சார்கிட்ட போய் ஒர்க் பண்ணும்போது அவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் அப்படியே செய்வோம். அதில் நம்ம ஏதாவது ஏற்றி பண்ணணுன்னா அவர் வேணான்னா விட்டுருவோம் நம்ம. அதேமாதிரி தான் இங்கேயும், இங்கே எப்படி நடக்கும்னா அங்கே அவர் நடித்து காமிப்பார் எப்படி வேணும். வா சார் எல்லாம் சார் நடிக்க மாட்டார், உட்காந்தா பார்ப்பார் சீன் பேப்பர், சார் நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ அதை பண்ணும்போது என்னென்னா அதில் மீட்டர் அதிகமானாலும் கம்மி பண்ணிவிடுவார், ரொம்ப கம்மியாக இருந்தாலும் கொஞ்சம் ஏற்ற சொல்லுவார். அது அந்த சீன் முடிகிறதுக்குள்ளவே எல்லாமே நடந்துடும். ஃபஸ்ட்டு டைலாக் சொல்லும் போது ஒன்று சொல்லுவாங்க, அப்புறம் சேர்லலாம் வந்து உட்காந்து பேசும்போது ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் டேக் போயிட்டே இருக்கும்போது சார் இதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணுவாங்க, அப்புறம் முழுசாக சீனுக்கு முடியும் போது நம்மளுக்கு ஃபீல் ஆகிடும் இதில் மாதம் இருக்குது. அதே டைமில் கிளாஸ் அவருக்கு ஏற்ற மாதிரி கார்த்திக் சார் அவருக்கு தேவையானதை வாங்கிடுவார்.